ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் மீனவனின் கணவாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவர் செய்து காட்டினார், ஸோ நானும் செய்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நன்றி உங்கள் மீனவன். வாங்க கிச்சன் போகலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஸ்குவிட் அல்லது கணவாய் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். அந்த ஸ்குவிட்டில் விழுது மாதிரி ஒரு ரெண்டு இருக்கும், அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். அது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த பூ மாதிரி இருக்கிறத உருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே எதுவும் அழுக்கு இருந்தால் கை வச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே ரெண்டு மடல் மாதிரி மெல்லிசாக கண்ணாடி பிளேட் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கணவா மீனில் வைத்த நல்லா இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கழிவெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், இது எலும்பெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இந்த பூ மாதிரி இருக்கிறத கட் பண்ணணும் இப்படி. அப்புறம் அதை இப்படி உள்ளே பிதுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இது வந்து இப்படி எடுத்துட்டு தோல் உரிக்கணும். தோல் உரிக்காமலும் ஒரு சிலர் சமைப்பாங்க. தோல் உரித்து சமைச்சா பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்கும். சுத்தமாக தோலை எடுத்துட்டு நீங்கள் சதுரமாவோ அல்லது வட்டமாவோ கட் பண்ணிக்கலாம். இது சின்ன கணவா, அதனால் நான் ரிங் ரிங்காக ரவுண்டாக கட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ அழகாக கட் பண்ணி தயாராகிடுச்சு. இப்படியே எல்லா கணவாயும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன். இப்படி தான் கணவாய் சுத்தம் பண்ணணும், பார்த்துக்கோங்க. சூப்பராக சுத்தம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டு அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சிடலாம். கணவாயில் தண்ணி ஊறும், அதனால் நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க. இப்போ சமைக்க தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. நான் அரை கிலோவுக்கு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 2 இணுக்கு கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு, எண்ணெய் எல்லாம் தயாராக இருக்குது. தேங்காய் 1 கால் கப் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானவுன்னே கடுகு 1/2 தேக்கரண்டி, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 இணுக்கு கருவேப்பிலை உருவி போட்டுக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம நறுக்கின வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மீடியமாக வேணுங்கிறதுக்காக ஒரு 100 வெங்காயம் 100 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 1 தேக்கரண்டி முழுவதும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் குவியலாக. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாட மடங்கணும். வாட மடங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு வாட மடங்கிடும். அப்புறம் தக்காளி சேர்த்துட்டேன். நான் தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை செய்து பார்த்தேன். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் மீனவன் பக்கத்தில் இப்போ வதக்கியாச்சு, தக்காளி வதங்கி வருது. நம்ம இப்போ ஸ்குவிட்டை சேர்த்துடலாம். தண்ணி வடித்து வச்ச ஸ்குவிட்டை சேர்க்கணும். அதில் ஸ்குவிட்லேயே வந்து தண்ணி ஊறும், அதாவது கணவாயில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பிரட்டுங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். நம்ம உப்பு தேவைனா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் நான் 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். சிக்கன் 65 மசாலா 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்க சேர்த்துக்கோங்க. கூட 1 தேக்கரண்டி கூட சேர்க்கலாம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ மூடி வேக வச்சுட்டேன். இப்போ கணவா நல்லா வெந்து விரிஞ்சிடுச்சு. இப்போ 1 கால் கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அந்த தேங்காய் வாடையும் மடங்கி அந்த அப்படியே அந்த கிரேவி திக்காகி வரணும். பாருங்கள், கொஞ்சம் மூடி போட்டிங்கன்னா அந்த கிரேவி நல்லா
குயிக்காக வாடை மடங்கி திக்காக வரும். இப்போ திக்காகிடுச்சு, கொஞ்சம் நறுக்கின மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன், நல்ல மணமாக இருக்கும். சேர்த்து பிரட்டி விட்டு பரிமாறிடலாம். என் மகன் தோசைக்கு வச்சு சாப்பிட்டார், அப்புறம் நாங்கள் சோறோடையும் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு இந்த கனவா கிரேவி, பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு டெலிஷியஸாக இருக்குது. தேங்க்ஸ் உங்கள் மீனவன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்